ஸ்ரீயஃ காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம புரட்டாசி மாத சிறப்பு பதிவா வெங்கடேஸ்வர விரத கதையும் அதோட மகிமையும் பத்தி பார்க்கலாம். இந்த கலியுகத்துல நம்மளுடைய சிரமங்கள்லாம் தீக்கிறதுக்கு அந்த பகவானே நேர்ல வந்து நமக்காக சொன்ன எளிமையான விரத முறைதான் இது. கலியுகத்துல புனிதமான திருமலையில விஸ்வபதி அப்படின்ற ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். அந்த ஸ்ரீனிவாச பகவானே நேர்ல வந்து விஸ்வபதிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரத கல்பத்தை எழுத சொன்னார். பகவான் விஸ்வபதி கிட்ட சொல்றார், உங்களுக்கு ஒரு விசேஷமான விரதத்தை பத்தி சொல்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விரதம், ரொம்ப எளிமையான ஒண்ணு. யார் வேண்டுமானாலும் எளிமையா ஈஸியா கடைபிடிக்கலாம், செய்யலாம். கலியுகத்துல மனிதர்கள் தங்களுடைய பூர்வ புண்ணியங்களின் பலனை பெற்று பல பாபங்களை செய்து பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறா. என்னுடைய பக்தர்கள் பலர் வந்து தங்களுடைய தொல்லைகளையும் இன்னல்களையும் போக்க வேண்டி என்கிட்ட பிரார்த்தனை செய்யறா. அவர்கள் திருமலைக்கு வந்து என்னை காணும் வழியிலெல்லாம் பல துன்பங்களை எதிர்கொள்றா. அவளுடைய கவலைகள் எல்லாம் என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறா. அந்த பொறுப்புகள் அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான், நான் உங்களுக்கு ஒரு விரதத்தை சொல்றேன், அது வெங்கடேஸ்வர விரதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. யார் ஒருத்தர் இந்த விரதத்தை பக்தியோட ஸ்ரத்தையோட செய்யறாளோ அவர்களோட கஷ்டங்கள்லாம் எளிதில் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்லியிருக்கார். இந்த விரதத்தை யார் வேணுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை மாசி மாசம், மார்கழி, கார்த்திகை, புரட்டாசி மாசம் இப்படி, அப்புறம் பௌர்ணமி, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி திதிகள்ல, ஸ்ரவண நட்சத்திரத்துல, இது மாதிரி சில நாட்கள்ல செஞ்சா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. வியாபார பிரச்சனை இருந்தா அப்படிப்பட்ட நேரத்துல இந்த விரதத்தை செஞ்சா அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும். உடல்நல பிரச்சனை இருந்தா அவர்களுக்கு உடல்நலம் சரியாகும். நிதி பிரச்சனை இருந்தா அவர்களுக்கு நிதி நிலை சரியாகும். திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் கை கூடணும் அப்படின்னா இந்த விரதத்தை செஞ்சா அவர்களுக்கு அந்த மங்கள நிகழ்ச்சி தடையின்றி சுபமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதம் ரொம்ப எளிமையா செய்ய முடியும். இது பழக்கம் உள்ளவர்கள் குடும்ப வாத்தியார் வச்சு செய்துக்கலாம். புதிதாக செய்பவர்கள் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார், அல்லது அலமேலுமங்கா வெங்கடாச்சலவதி படம் ஏதோ ஒண்ணு வச்சு பூமாலை, துளசி மாலை சார்த்தி இந்த ஐந்து விரத கதைகளையும் படிக்கலாம். இந்த விரதத்தை செய்யறது மூலமா பெரிய தவம், யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. இந்த முதல் கதைய பகவானே சொல்லியிருக்கார். மிச்ச நான்கு கதைகளும் பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், அத்ரி முனிவர்களால சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதைகளை படிச்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம், வெங்கடேச அஷ்டகம், விஷ்ணு சஹஸ்நாமம் போன்ற ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். ஒவ்வொரு கதைக்கு பிறகும் கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தை கோஷம் போடணும். இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் எந்த பழத்தை வச்சு வேணாலும் நைவேத்தியமா பண்ணலாம், பால் வைத்தும் நைவேத்தியம் பண்ணலாம், எல்லோருடையும் பகிர்ந்து விநியோகித்து சாப்பிடலாம். இப்படி செய்யறப்போ முழு பலனும் கிடைக்கும், எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுப காரியங்கள் இனிதே நடக்கும் அப்படின்னு இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் இந்த விரதத்தை முழு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் செய்யறாளோ நான் அவர்களோட வீட்டிற்கு ஏதோ ஒரு வடிவத்துல வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இதுல அவளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியே தனக்கு பிடிச்ச விரதத்தை பத்தி அந்த பக்தர்ட்ட இப்படி சொல்லியிருக்கார். அதனால கலியுகத்துல உள்ள எல்லோரும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு கலியுக தேவனான வெங்கடேச பெருமாளோட அருளை பெறுவோம். நமது கஷ்டங்கள்லாம் நீங்கி பல நல்ல பலன்களை பெறுவோம். இது வெங்கடேஸ்வர பெருமாளே சொன்ன முதல் கதை. இரண்டாவது கதையை பார்க்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் இரண்டாவது கதை. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் இரண்டாவது கதைய மகா தபஸ்வியும் மகரிஷியுமான விஸ்வாமித்ரரே நமக்கு சொன்னது. இந்த கலியுகத்துல ஸ்ரீ ஸ்ரீனிவாசனோட அருளை பெற மிகவும் எளிதான வழி, மிகவும் தூய்மையான தெய்வீகமானதுமான இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு விஸ்வாமித்ரர் இதுல சொல்லியிருக்கார். அந்த வெங்கடேஷ பெருமாளோட அருளை பெறதுக்கு நாம எல்லாரும் அவர் வணங்கி நமஸ்காரம் செஞ்சு இதை ஆரம்பிப்போம்னு சொல்றார். அந்த கதையை பார்க்கலாம்.
மகத சாம்ராஜ்யம்னு ஒண்ணு, அதுல விஷ்ணு சித்தர்னு ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ஏழை பிராமணர். அவருக்கு 9 பொன் குழந்தைகள் இருந்தா. அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்ததுனால அவரால் சரிவர குடும்பத்தை நடத்த முடியல. அவருடைய மனைவி தாராமதி அவோ ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட சதா பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தா. அவர் அர்ச்சகரா போய் ஏதோ கொஞ்சம் கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் பணத்துல தன்னுடைய குடும்பத்தை சிரமப்பட்டு நடத்தின்னு வந்தார். ஆனா ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னை நேசிக்கிறவாளுக்கு தானும் எப்படி நேசிக்கிறார் அப்படின்றத இந்த கதை மூலமா காமிக்கிறார். அன்றொரு நாள் மாக மாசம் பௌர்ணமி நாள் காலம்பர ஒரு வயதான பிராமணர் அந்த விஷ்ணு சித்தர் வீட்டுக்கு வந்தார். சார், நான் வங்க தேசத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு யாகத்துக்கு போறேன். நாளைக்கு காலம்பர கிளம்பி போயிடுறேன். நீங்க அனுமதிச்சா நான் இன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறார். சுவாமி, அதோட பெரிய பாக்கியம் என்ன? நீங்க வந்தது பகவான் நாராயணனே வந்தது போல. சந்தேகமே வேண்டாம், நீங்க தாராளமா எங்க அத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தரும் சொல்றார். அந்த முதிய பிராமணரை வரவேற்று அவரை நாற்காலியில உட்கார வச்சு அவர் கால்கள்லாம் கழுவி அவருக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்து அவரை கவனிக்கிறார். கணவனும் மனைவியும் சாப்பாடெல்லாம் முடிஞ்சுடுறது. அப்புறம் அந்த வயசான பிராமணர் தாராமதிய பாக்குறார். அம்மா, உங்களை பார்த்தா ஏதோ சந்தோஷமே இல்லாம ஒரு மகிழ்ச்சியே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பிரச்சனை என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா, என்கிட்ட நீங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு தாராமதியும், உங்களை பார்த்தா ஒரு பெரிய தபஸ்வி மாதிரி இருக்கு, அந்த நாராயணனை போலவே இருக்கீள் நீங்க, இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி, எங்களோட கவலையெல்லாம் எங்களோட பொண்ணை பத்தினதுதான், அவளோட கல்யாணத்தை பத்தினதுதான் அப்படின்னு சொல்லி தங்களோட குடும்பத்தை பத்தி சொல்றா அந்த அம்மா. உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீந்து உங்களுடைய பொண்களுக்கு நல்ல கணவர் அமையறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விரதம் இருக்கு, அதுதான் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த விரத மகிமையும் அதை பத்தின பூஜை முறையும் பத்தி அந்த வந்த வயதான பிராமணர் சொல்றார். விஷ்ணு சித்தரும் அவரோட மனைவியும், இதையே நம்ம நாள் கடத்தணும், இன்னைக்கே ஒரு மங்களகரமான நாள் தானே, இன்னைக்கே செஞ்சுள்ளாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாக மாசம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு சாயங்காலம் தங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சு தங்களுடைய பொன் குழந்தைகள் உறவினர்கள் அப்புறம் வந்த எல்லோரோடையும் அமர்ந்து முழு பக்தி ஸ்ரத்தையோட அந்த விரதத்தை அனுசரிக்கிறா. பிரசாதம் கொடுக்கறா, பூஜையும் முடிஞ்சிடுறது. அந்த மூதிய பிராமணர், இவாள உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் லட்சுமி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்போ ராத்திரி நேரம் ஆச்சு, தூங்கணும். அப்ப வந்து குளிரா இருந்ததுனால அவர் வெளியே படுத்துக்கிறதுக்கு என்ன பண்றது, ஒரு கிழிஞ்ச போர்வைதான் இருந்தது, அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் கண்ணில கண்ணீர், என்ன பண்றதுன்னே தெரியல. இதுதான் எங்கள்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே இல்ல, தயவு செய்து இதை வச்சுக்கோங்கோ, நீங்க எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். நீங்க கவலையே பட வேண்டாம், அதனால நான் இதையே வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த முதிய பிராமணரும் வெளியே படுத்து தூங்குறார். எல்லாரும் தூங்கி போயிடுறார். ராத்திரி ஒரே இடி மின்னல் பலத்த மழை, ரொம்ப இருட்டு கும்மிருட்டா இருக்கு. வயசான பிராமணர் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டே இருக்கா. வெளியவே போக முடியல, அந்த அளவுக்கு கும்மிருட்டு, ஒரே மழை இடி மின்னல் அப்படி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொழுதாகி வெடிய காலம்பர ஆயிடுறது, மழையும் குறைஞ்சு போயிடுறது. தாராமதியும் விஷ்ணு சித்தரும் அந்த பிராமணர் எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு வெளியே பாக்கிறதுக்காக அவரா. அங்க அந்த பிராமணர், இல்ல இவாளுக்கும் அதிசயம் என்ன ஆச்சு அப்படின்னு, அந்த கிழிஞ்ச போர்வை இருக்கு, அதுக்கு பக்கத்துல பளபளன்னு ஒரு துணி தாள் மாதிரி, அதுக்கு நடுவுல ஸ்ரீ வெங்கடேஸ்வரரோட சிலை அப்படியே சிரிச்சுண்டு அங்க இருக்கு. அதை பார்த்தோம்னா என்ன, இவாளுக்கு ரொம்ப ஒரே பிரமிச்சு போறா, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர், அதை எடுத்துட்டு அப்படியே உள்ளவரா வீடு முழுசா தங்கத்தினால நிறைஞ்சிருக்கு. அப்பதான் அவளுக்கு தெரியறது, இந்த வெங்கடேஸ்வர விரதம் இருந்ததுனால அந்த மகிமையினால இந்த அதிசயம் நடந்ததை அவ உணர்ந்துக்கிறா, தெரிஞ்சுக்கிறா. வெங்கடேஸ்வர பெருமான் மேல நிறைய பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடி தங்களுடைய நன்றியையும் பக்தியையும் நமஸ்கரிச்சு தெரிவிக்கிறா. பாத்தியா, அந்த வெங்கடேச பெருமானே பக்தரோட வீட்டுக்கு வந்தவர், அந்த விரதத்தை பத்தியும் நமக்கு எடுத்து சொன்னார், நம்மளுடைய பிரசாதத்தையும் ஏத்துண்டார், தீர்த்தத்தையும் ஏத்துண்டார், எல்லாத்தையும் ஏத்துண்டு நம்மளையும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி வாழலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியறது, முழு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் அன்போடையும் ஆசையோடையும் நம்ம விரதம் இருக்கிற போது அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யற போது ஒரு பக்தரோட வீட்டுல பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்கு அந்த பகவானே நேர்ல வரார் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்க முடியறது. நம்மால முடிந்த போது நாம் அனைவரும் இந்த விரதத்தை இருந்து அந்த மகாவிஷ்ணுவின் அருளை பெறுவோம். ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடேஸ்வர கட்டாட்ச சித்திரஸ்து என்றார் பகவான் விஸ்வாமித்திரர். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அடுத்த பதிவில் இதன் தொடர் கதைகளை பார்க்கலாம். நமஸ்காரம்.